ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளை பௌர்ணமி வியாழனில் அழகான பல அற்புதங்கள் ஒன்று நடக்கப் போகிறது. நிச்சயமாக இதை கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கு என் செல்லமே. என் செல்ல பிள்ளையே, ஏன் நீ கலங்கிக் கொண்டிருக்கிறாய்? என் துன்பங்கள் எப்போது தீரப்போகிறது? இன்னும் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும் என்று ஏன் கலங்கிக் கொண்டிருக்கிறாய்? நான் தான் உன்னுடன் இருக்கிறேனே. நீ தூங்கும் போதும், ஓய்வெடுக்கும் போதும், நீ திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னோடு தான் வந்து கொண்டிருக்கிறேன். பிறகு ஏன் கலங்கிக் கொண்டிருக்கிறாய்? உனக்கு துன்பம் வரும்போது என் மந்திரத்தை 3 முறை உச்சரித்த பிறகு உன் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும். உன் வாழ்க்கையை நான் மாற்றி அமைக்கப் போகிறேன். மகிழ்ச்சியாக மட்டும் இரு, கவலைப்பட வேண்டாம். நீ வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்களிலிருந்து, உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உன்னை விடுவிக்கப் போகிறேன். உன் கஷ்ட நஷ்டங்களிலிருந்து நீ இதுவரை என்னிடம் கண்ணீர் மல்க கேட்ட அனைத்தும் உனக்கு உன் சாயப்பா தரப்போகிறேன். நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாய். உன் பாதையே என்னால் தான் வடிவமைக்கப்பட்டது. நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன். நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வழிகளை நான் உணர்கிறேன். என் கண்களை நன்றாக உற்றுப்பார். உன் வழிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்கென்ற நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். நல்லது நடந்தாலும் அதில் ஒரு காரணம் இருக்கிறது என்பதையும் நன்றாக தெரிந்து கொள். தீயது நடப்பதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உன்னிடம் உள்ள கஷ்டங்களை தீர்த்துவிட்டு உன் கனவை நிஜமாக்கப் போகிறேன். அதுவரை சற்று பொறுமையாக இரு, பொறுமையாக காத்திரு, எதற்கும் கலங்காதே. அதேபோல் உன் வாழ்க்கையில் உன் கனவை நோக்கி, உன் லட்சியத்தை நோக்கி ஓடினால் மட்டுமே உன்னால் ஜெயிக்க முடியும். என் வாழ்க்கையில் இப்படி நடந்துவிட்டதே, என்ன செய்வது என்று ஓரமாக போய் உட்காராமல் எப்படி அடுத்த நிலைக்கு, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லலாம் என்று யோசனை செய். அடுத்த கட்டம் எப்படி போக வேண்டும் என்று உன் மனது, உள்மனது மன உளைச்சலிலோ மன காயத்திலோ இருக்கும்போது இந்த கேள்வியை கேட்க பழகிக்கொள். வாட் நெக்ஸ்ட் என்று. நீ முன்னேற வேண்டுமென்றால், நீ வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமென்றால், நீதான் அடிகளை எடுத்து வைக்க வேண்டும். நான் சொல்வது புரிகிறது தானே? நீ வாழ்க்கையில் எந்த நிலைக்கு சென்றாலும் அதில் குறை காண்பவர்களும் குறை சொல்பவர்களும் இருக்கத்தான் செய்வார்கள். ஏனென்றால் நீ ஜெயிக்கக்கூடாது என்று நினைப்பவர்களும் உன் கூடவே தான் இருப்பார்கள். அது உன் உறவினர்களாகவும் இருக்கலாம், அல்லது உனது உற்ற நண்பர்களாகவும் இருக்கலாம். நீ முன்னேறக்கூடாது என்று ஆசைப்படுபவர்கள், உன் வளர்ச்சியிலே போட்டி போடுபவர்களும் இருப்பார்கள். உன்னை வெறுப்பவர்கள் முன்பு வெற்றி வெற்று காட்டு, உன்னுடன் போட்டி போடுபவர்களிடம் வெற்றி வெற்று காட்டு. உன் திறமையே பதில் சொல்லிவிடும். சோர்ந்து போகக்கூடாது, துவண்டு விடக்கூடாது. நீ ஜெயிக்கக்கூடாது என்று ஆசைப்படுபவர்கள் முன்பு நீ ஜெயித்து காட்டு. இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் உன் மீதும் என் மீதும் உள்ள நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதே. என் செல்ல பிள்ளையே, நீ போராடி போராடி களைத்து போய்விட்டாய். எல்லா தெய்வங்களையுமே நீ மனதார வழிபடுகின்றாய். உன் செயல்களில் எந்த தவறும் இல்லை. இதோ உன் போராட்டத்துக்குரிய பரிசை பெறப்போகின்றாய். உன் சாயப்பா ஷீரடியிலிருந்து உனக்காகவே சொல்கிறேன், வாழ்க்கையை போராட்டத்தில் நீ ஜெயித்து விட்டாய். இனி உனக்கான கவலைகள் கஷ்டங்கள் எதுவும் இல்லை. ஏனென்றால் நீ வாழ்க்கையில் உயர்ந்த இடத்திற்கு செல்லப் போகிறாய். உன் வாழ்வு செழிப்புடன் சந்தோஷமாக இருக்கப் போகிறது. நீ வாழ்க்கையை உன் வாழ்க்கை துணையுடனும் உன் பிள்ளைகளுடனும் சந்தோஷமாக இருக்கப் போகிறாய். அத்தகைய சூழல் உனக்கு வந்துவிட்டது. ஆகவே நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை தலைகாத்து சத்தியத்தை ஜெயிக்க வைத்து விட்டது. என் செல்ல பிள்ளை, உனக்கு இப்பொழுது சந்தோஷம்தானே? இனி எல்லாமே உனக்கு நிச்சயமாக தேடி வரும். செல்வங்கள், நல்லதொரு உறவுகள், மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம், சொந்த பந்தங்கள் என அனைத்தும் அத்தனையும் உனக்கே உன் சாயப்பா பரிசாக தரப்போகிறேன். உன் கடினமான உழைப்பிற்கு உன் சாயப்பா தரும் அன்பான பரிசுடன் வாழப்போகிறாய். இப்பொழுது உனக்கு சந்தோஷம்தானே?
என் செல்ல பிள்ளை முகத்தில் புன்முறுவலுடன் முகமலர்ச்சியுடன் இருப்பதை பார்க்கும் பொழுது எனக்கே சந்தோஷமாக இருக்கிறது. இதைத்தான் நான் பார்க்க ஆசைப்படுகிறேன், சந்தோஷத்துடன் இருப்பது. அதே நேரத்தில் புன்னகையுடனே எப்பொழுதும் உள்ளத்தில் கஷ்டமே இருந்தாலும் சிரித்த முகத்தோடு இருந்தாலே போதும், உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும். நீ முகத்தை துவண்ட முகத்தோடு நீ எங்கு சென்றாலும் உன்னை பார்ப்பவர்கள், ஐயோ ஏன் இவ்வளவு சோகத்தோடு இருக்கிறாய், உனக்கு என்ன கஷ்டம், அவர்களே உன்னை பயமுறுத்தி விடுவார்கள். உனக்கு இவ்வளவு கஷ்டங்களா, ஏன் என்ன பிரச்சனை, உடம்புல ஏதாவது கஷ்டமா நஷ்டமா, அப்படி என்று இல்லாத வியாதிகளை எல்லாம் உனக்கு உன்னுள் செழித்து விடுவார்கள். ஆகவே யாரிடமும் உன் முகத்தில் உன் சோகமான முகத்தை யாரிடமும் காட்ட வேண்டாம். புன்முறுவலுடன் முகம் அலர்ச்சியுடன் எப்பொழுதும் இரு. உள்ளத்தில் துக்கம் இருந்தாலும் அது வெளிக்காட்டிக்க வேண்டாம். அதே நேரத்தில் உன் துக்கங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். ஏனென்றால் அதை அவர்கள் சந்தோஷமாக கேட்டுவிட்டு, ஆகா இவனுக்கு இவ்வளவு கஷ்டங்களா, அப்படி என்று மற்றவர்களிடம் சிரித்து பேசி, நீ போன பின்பு உன்னிடம் உன் பின்னாடி நிறைய உன்னிடம் பற்றி உன்னை சிரித்து ஏளனமாக பேசி விடுவார்கள். அதே நேரத்தில் உன் சாயப்பா சொல்வது என்ன தெரியுமா, கோபத்தை குறைத்துக்கொள் என் செல்லமே, கோபம் உன் உடம்பையும் கெடுத்துவிடும், உன் மனதையும் பாதித்துவிடும். அதே நேரத்தில் நீ கோபம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நீ உன் வார்த்தைகளையும் விட்டு விடுவாய். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ கோபக்காரன் என்ற பழிச்சொல்லையும் ஏற்று விடுவாய். ஆகவே உன் கஷ்டங்களை எல்லாம் உன் சாயப்பா பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் இனி நாளை பௌர்ணமி தினத்தன்று உனக்கான வாழ்க்கை நல்லதொரு வாழ்க்கையாகத்தான் அமையப் போகிறது, நல்லதொரு விடியலாகத்தான் இருக்கப் போகிறது. இந்த சாயப்பா சொல்வதை எல்லாம் கேட்டுவிட்டாய்தானே, நிச்சயமாக உனக்கானது நிச்சயமாக எல்லாம் நல்லது நடக்கப் போகிறது. இதோ உன் கஷ்டங்கள் அனைத்தும் சூரியனை கண்டதும் பனி விலகுவது போல விலகப் போகிறது. நீ உன் வாழ்வில் கஷ்டங்கள் என்ற பேச்சுக்கே இடமில்லை, இனி எல்லாம் இன்பமயம்தான். இதோ மங்களகரமான நிகழ்ச்சி உன் இல்லத்தில் நடக்கப் போகிறது. என் செல்ல பிள்ளை, நீ கஷ்டப்பட்டாய், உழைத்தாய், உன் திறமைகளை வெளிப்படச் செய்தாய். அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக வெற்றிகரமாகத்தான் முடியும். அந்த தருவாயில்தான் உன் சாயப்பா உனக்கு ஆசீர்வாதிக்கிறேன். இதோ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதம் என்றும் உனக்கு உண்டு. நிம்மதியாக தூங்கு என் செல்லமே, நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியப் போகிறது. நீ நினைத்ததெல்லாம் நிச்சயமாக நடக்கக்கூடிய பொழுதாகத்தான் இருக்கும். ஆம், உனக்கான அற்புதம் நடக்கப் போகிறது, திடீர் திருப்பங்கள் உருவாகப் போகிறது. நிச்சயமாக இவையெல்லாம் நடக்கப்படியாகத்தான் உன் சாயப்பா ஆசீர்வதிப்பேன். உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.